மாநாடு படத்துக்கு அப்புறமா தன்னோட வேகத்தை அதிகப்படுத்தி இருக்க சிம்பு தனுஷ் கூட இருந்த தன்னோட போட்டியை மறுபடியும் தொடங்கிட்டாருன்னே சொல்லலாம். எத்தனை வருஷம் கழிச்சு வந்தாலும் தன்னோட இடத்த தக்க வச்சுக்கிட்டாரு சிம்பு. இப்போ பார்த்தீங்கன்னா மித்ரன் ஜவஹரோட இயக்கத்தில் தனுஷ் நடிச்சிருக்க திருச்சிற்றம்பலம் படம் வந்து ஆகஸ்ட் 18 திரைக்கு வர இருக்கு. அதே சமயத்தில் கௌதம் மேனனோட இயக்கத்தில் சிம்பு நடிச்சிருக்க வெந்து தணிந்தது காடு படத்தையும் அதே நாளில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு தயாராகிட்டுருக்காங்க படக்குழுவினர். வெந்து தணிந்தது காடு திரைப்படம் வந்து ஏக போக எதிர்பார்ப்பில் காத்துட்ருக்க ஒரு திரைப்படம். அதே போல தான் தனுஷோட திருச்சிற்றம்பலம் திரைப்படமும். தனுஷுக்கு சமீப காலமாக எந்த படமுமே பெரிய லெவலில் பெயர் வாங்கி கொடுக்கலன்னு தான் சொல்லணும். அதனால் திருச்சிற்றம்பலம் படத்தை தனுஷ் ரசிகர்களும் எதிர்பார்த்து காத்திருக்காங்க. மாநாடுன்ற மெகா வெற்றிக்கு அப்புறமா இந்த வெந்து தணிந்தது காடு திரைப்படம் ரிலீஸ் ஆகிறதால இந்த படத்துக்கும் எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்குது. இப்போ ரெண்டு படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா ரசிகர்கள் மத்தியில் ஏகப்பட்ட பரபரப்பு நிலவுற சூழலே ஏற்பட்டுருச்சுன்னு தான் சொல்லணும். சோசியல் மீடியாவில் ஆல்ரெடி சிம்பு ஃபேன்ஸும் தனுஷ் ஃபேன்ஸும் தங்களோட அடிதடியை ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஒரு படத்தை போட்டியாக பார்க்கலாம் தவறில்லை, அதே போல் சிம்பு ஃபேன்ஸும் தனுஷ் ஃபேன்ஸும் அடிதடி அளவில் இறங்கிறது ரொம்ப தவறான செயல்தான். அது மட்டும் இல்லாமல் சில ரசிகர்கள் ரொம்ப ஆபாசமான வார்த்தைகளெல்லாம் யூஸ் பண்ணியும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.